ஆசீர்வாதகரமானவனாக இருக்க வேண்டிய யோனா தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு சாபகரமாக மாறினான், கஷ்டமாக மாறினான். ஒரு கட்டத்தில் அவர்கள் யோனாவை தூக்கி கடலிலே தூக்கி எறிந்தால் தவிர சமுத்திரம் அமரவில்லை, அவர்களால் நிம்மதியாயிருக்க முடியவில்லை. ஆனால் அந்த நாளிலே என்ன நடந்ததென்றால், யோனா மனஸ்தாபப்பட்டான். திடீரென்று ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிய போது அந்த மீனின் வயிற்றிலே யோனா மனஸ்தாபப்பட்டு விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவரே மன்னிங்க, நான் ஊழியம் செய்ய வேண்டியவன், ஆண்டவராகி உம்மை சேவிக்க வேண்டியவன், ஓட்டோட்டமாய் போய் அந்த பாவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திரும்புதலுக்கு வழிநடத்த வேண்டியவன், புத்தி கெட்டு போய் உம்முடைய ஊழியத்தை ஒதுக்கிவிட்டு எங்கோ ஓட வேண்டும் என்று முயற்சி செய்து விட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவர என்று மன்றாடினான், மனஸ்தாபப்பட்டதுதான். தேவன் இறங்கி யோனாவுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார், மறுபடியும் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தார். யோனா நினிவே பட்டணத்திற்கு போய் அந்த பட்டணத்தாரை எச்சரித்த வேளையில, அந்த பட்டணத்தாருக்கு வார்னிங் கொடுத்த வேளையில, பைபிள் தெளிவாய் சொல்கிறது, யோனா செய்த பிரசங்கத்தினால் அந்த நினைவே பட்டணத்தார் எல்லோரும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் பட்சமாய் திரும்பி ஜெபித்து விண்ணப்பித்த போது பட்டணம் முழுவதுமே கூட ரட்சிக்கப்பட்டதுங்க. எவ்வளவு அற்புதம்! வழிதப்பி போன ஒரு ஊழியக்காரன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்ட போது தேவன் செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். இன்று நம்மத்திலும் வழிதப்பி போயிருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி, நீ மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்வாய் என்றால் என் தேவன் உன்னை ரட்சிப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து மிகவும் பலமுள்ள சாதனமாய் ஊழியக்காரனாய் சாட்சியாய் தம்முடைய ஊழியத்தில் உன்னை பயன்படுத்த தேவன் தயாராக இருக்கிறார். பயன்படுத்தப்பட நீ தயாராக இருக்கிறாயா? யோனாவைப் போல தேவன் உன்னையும் அழைக்கிறார், உனக்கும் ஊழியத்தை கொடுத்தார், உன்னை பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வாதகரமாய் இருக்க வேண்டும் என்று உயர்த்தினார். என்ன செய்கிறாய்? உன்னுடைய புத்தியினத்தினாலே, தேவ வார்த்தைக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கையின் விதத்தினாலே, அல்லது வார்த்தைக்கு விரோதமாகிய ஊழியத்தினாலே, தேவ வார்த்தைக்கு விரோதமான ஓட்டத்தை ஓடி சுற்றி இருக்கிறவர்களுக்கு நரக வேதனையை உண்டாக்குகிறாயே, சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறாயே. யாரெல்லாம் தேவனை விட்டு தேவனுடைய சந்நிதியை விட்டு தூரமாய் போகிறார்களோ, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நரக வேதனை உண்டாக்குகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறியா? உன்னால் உன்னுடைய கணவனுக்கோ உன் பிள்ளைகளுக்கோ நிம்மதி இல்லை என்றால் நீ வழிதப்பி போன மனைவி தாய். உன்னால் உன் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நிம்மதி இல்லை என்றால் நீ வழிதப்பி போயிருக்கிற கணவன் தகப்பன். இன்று உன்னால் உன் குடும்பம் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது. நீ மனம் திரும்புவது நல்லது, இல்லையென்றால் பெரும் காற்றும் புயலும் காத்திருக்கிறது, உயிருக்கு ஆபத்தாகிவிடும். அந்த நாள் வரும் முன்பு இன்றைய மனம் திரும்பிவிடு. ஆண்டவர் உன் கருளியிருக்கிற ஊழியத்தை வேதவார்த்தையின் அடிப்படையில் செய்தால் நல்லது. பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறாய் ஊழியத்தில், தீர்க்க தரிசனம் முறைக்கிறாய், தரிசனங்களை காண்கிறாய், ஆச்சரிய காரியங்களை செய்கிறாய், நல்லதுதான். ஆனால் கேள்வி, அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கா? வேத அடிப்படையில் நடக்கிறதா? அல்லது உன்னுடைய மன விருப்பத்தின்படி ஊழியம் செய்து அதெல்லாம் ஏதோ பெருசு நினைக்கிறியா? கவனே, அந்நாளிலே அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவியமுடைய நாமத்தில் பிசாசுகளை நாங்கள் துரத்தவில்லையா, தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா, ஆச்சரிய காரியங்களை செய்யவில்லையா என்பார்கள் அநேகர். அந்த கூட்டத்தில் ஒருவேளை நீயும் இருக்கையோ நம்ம ஜாக்கிரதை. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அன்று தேவனால் புறக்கணிக்கப்பட்டு, ஒருவேளை பூமியில பெரிய ஊழியக்காரர் ஊழியக்காரியா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவருடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் நிலைத்து நிற்பார்கள் என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அன்று யோனாவை போன்றவனே தூக்கி எறியப்பட்டான். என கண்பான சகோதர சகோதரிகளே, தூக்கி எறியப்படுவாயோ? அல்லது யோனா தூக்கி எறியப்பட்டதற்கு பின்பு தன் பாவங்களை அறிக்கை செய்தான், மனம் திரும்பினான். அதே போல நீயும் ஒரு செகண்ட் சான்ஸை பெற்றுக்கொள்வாய், அது உன்னிஷ்டம். நான் செய்த தவறுகளெல்லாம் நான் புரிந்து கொண்டேன், நான் போகிற வழி நல்ல வழி அல்ல என்பது எனக்கு புரிந்துவிட்டது, நான் ஆபத்தின் எல்லைக்குள் இருக்கிறேன் என்பது புரிந்துவிட்டது, அறிக்கையிடுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், ஆண்டவருடைய இரக்கத்தை கோருகிறேன், செகண்ட் சான்ஸ் தாங்க ஆண்டவரேன், ஏசப்பாவிடம் கேட்கிறேன் என்போர் என்னோடே கூட இந்த ஜபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? லெட்ஸ் ப்ரே. எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்.
எங்கள் பாவங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஊழிய பிரயாணத்திலே ஒருவேளை ஆண்டவர் இல்லை என்றால் அந்த ஊழியம் செய்கின்ற நபர் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருக்கிறார் என்பதை விளக்கினீர். உம்முடைய சித்தத்திற்கு விரோதமான ஊழியம் எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை எச்சரித்திருக்கிறீர். யார் எந்த பிரயாணத்தில் இருக்கிறார்களோ அந்த பிரயாணத்தில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக பிரயாணிக்கிறவர்கள் மனஸ்தாபப்பட்டு இந்த வேளையில் அறிக்கை செய்கிறார்கள், அவர்களுக்கு இறங்குங்கப்பா. யோனாவின் பாப அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீர். அற்புதமாக ஊழியம் செய்கிற வாய்ப்பை கொடுத்தீர். அதே போல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வேளையில மனம் திரும்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமென்று, உமக்காக பயனுள்ள பாத்திரங்களாய் நீர் பயன்படுத்த வேண்டுமென்று, பரிசுத்தர்களாய் உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை அருள வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.